ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த மூன்று மாதங்களில் உங்களுக்கு டெலிவரி ஆக போதா. அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த மூன்று மாதத்தில் டெலிவரி ஆக போதுன்னா என்னெல்லாம் நம்ம பண்ணணும், என்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது, இப்போ உங்களுக்கு டெலிவரி இந்த மாதமோ இல்லை அடுத்த மாதங்களோ இருந்ததுன்னா என்னெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும், கண்டிப்பாக இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் கம்பல்சரி எடுத்துகிட்டு போகணும், எதெல்லாம் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகக்கூடாது, குழந்தை பிறந்த பிறகு நம்ம என்னெல்லாம் பண்ணணும், எந்த மாதிரியெல்லாம் இருக்கணும், எந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப்பை நம்ம முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டுன்னு பார்த்தோன்னா ஃபீடிங் நைட்டி வந்து கண்டிப்பாக எல்லாருமே நம்ம வாங்குவோம். ஒன்றுலேருந்து ஐந்து நைட்டிகள் வரைக்குமே நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அதுவும் எப்படி வாங்கணும்னா நல்ல குவாலிட்டியாக வாங்குங்க. ஏன்னா நம்ம இந்த நைட்டி தான் நம்மளுக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு 6 மந்தாவது நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை விட சென்ட்ரலையும் ஜிப் இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணுங்கள், சைட்லேயும் ஜிப் இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து ரொம்ப பாலிஸ்டர்னு சொல்லுவாங்க, அது எடுத்துக்காமல் கொஞ்சம் மிக்ஸ்டு காட்டனாவது எடுங்க, இல்லை ப்யூர் காட்டன் நைட்டி எடுங்க. அதுதான் குழந்தைய நம்ம மடியில் வச்சுருக்கும் போது குழந்தைக்கு வந்து ரொம்ப ஹீட் ஆகாது, அதுவும் ஒரு ரீசன். இப்போ சைடில் ஜிப் இருக்கிற மாதிரி நைட்டி எடுங்க, அதுதான் ரொம்பவே நல்லது. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃபீட் பண்ணும் பொழுது சைடில் கொடுக்கறது ஒரு சிலருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அந்த நேரத்தில் நீங்கள் சென்டரில் வந்து ஜிப்பை ஓப்பன் பண்ணி நீங்கள் ஃபீட் பண்ணிக்கலாம். ஒரு சில நேரம் நம்ம இதுக்கு முன்னாடி அந்த ஜிப்லாம் கரெக்டாக இருந்திருக்கும், ஆனால் பார்த்தா டக்குன்னு ஓப்பன் பண்ணும்போது க்ளோஸ் ஆகாது, இல்லை சைடில் ஓப்பன் ஆகாது. அந்த நேரத்தில் நம்மளுக்கு அது வந்து ஒரு இரிட்டேட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் சென்டரில் இருக்கும்போது சைடில் ஓப்பன் ஆகலாட்டி கூட சென்டர்லேயும் உங்களுக்கு ஒரு ஜிப் இருக்கிறதுனால டக்குன்னு ஓப்பன் பண்ணி கொடுத்துருவீங்க. அதை விட ரொம்ப கம்ஃபர்டபுள்னா செஷன் பார்த்தோன்னா குழந்தை பிறந்த உடனே கண்டிப்பாக அடுத்த நாளில் இருந்தோ இல்லை மூணாவது நாளில் இருந்தோ குழந்தைய வந்து சூரிய வெளிச்சத்தில் வந்து காமிக்கணும். இப்போ மழை காலம் தான், மழை இல்லாட்டி வெயில் அடிக்கும் பொழுது கண்டிப்பாக சூரிய வெளிச்சத்தில், அதுவும் காலையில் 7 to 8 மணி அடிக்கிற வெயிலில் வந்து கண்டிப்பாக காமிக்கணும். ஏன்னா குழந்தைக்கு வந்து முதல்ல வந்து நம்மளுக்கு என்ன ட்ராப்ஸ் கொடுப்பாங்கன்னா விட்டமின் டி தான் கொடுப்பாங்க, விட்டமின் D3 கொடுப்பாங்க. இது வந்து குழந்தைக்கு இயற்கையாகவே கிடைக்கிறது வந்து இந்த சூரிய வெளிச்சத்தில் இருந்து தான். அதை விட குழந்தைக்கு வந்து கண் பார்க்கும் திறன் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். குழந்தைக்கே ரொம்ப வயசான கூட அந்த கண்ணாடி போட்டுறங்கிற அந்த வேலையே இல்லாமல் ரொம்ப அப்போ வரைக்கும் பார்வை திறன் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா குழந்தை பிறந்திருக்கிறப்போ அந்த வெயிலில் காமிக்கிற அந்த விட்டமின் டியோட நியூட்ரிஷன்ஸ் வந்து அவங்களோட உடம்புல வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபீட் பண்ணும்பொழுது கண்டிப்பாக மேலே வந்து ஒரு கிளாத் மாதிரி யூஸ் பண்ணி மறைக்கிற மாதிரி நம்ம கொடுத்து பழகணும். ஏன்னா எப்போ நம்ம அப்படி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம பழகும்போது தான், இப்போ நீங்கள் ஒரு ட்ரெயினில் போகும்போதோ இல்லை ஒரு கோவிலுக்கு போகும்பொழுதோ இல்லை ஒரு கல்யாணத்துக்கு போகும்பொழுதோ நீங்கள் ஃபீட் பண்ணும்போது அந்த துணியை வந்து எடுக்காது, இல்லை நீங்கள் அந்த மாதிரி பழக்காமல் அப்படியே விட்டுட்டிங்கன்னா நீங்கள் எங்கேயாவது போகும்போது ஃபீட் பண்ணிங்கன்னா அந்த துணியை வந்து அதை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துரும், அது வந்து நம்மளுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது ஸ்டார்டிங்கிலேருந்தே பழகணும். அதை விட வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் 2 வயது வரைக்குமே நம்ம தாய்ப்பால் கொடுத்தே ஆகணும். இப்போ நம்ம டெலிவரி முடிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு ஃபீட் பண்ணும்பொழுது சரியாக நம்மளுக்கு வந்து கொடுக்க தெரியாது, அதுக்காக வந்து நம்ம அப்படியே விடக்கூடாது. யாராவது பக்கத்தில் இருந்தால் குழந்தைய பிடிக்க சொல்லுங்கள், இல்லை பக்கத்தில் இருக்கிற நர்ஸ் அவங்ககிட்ட இல்லை அங்கே இருக்கிற சிஸ்டர்ஸ் யார்ட்டையாவது கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது அது வந்து ஒரு கம்ஃபர்டபுளாகவே இருக்காது, நம்மளுக்கு அந்தளவு கொடுக்கவும் தெரியாது. அது நைட்டு 1 மணியாக இருந்தாலும் சரி 2 மணியாக இருந்தாலும் சரி, நீங்கள் அவங்கள ஹெல்ப்புக்கு கூப்பிடும்பொழுது அவங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு எப்படி கொடுக்கணும் எப்படி வச்சுக்கிட்டால் குழந்தை வந்து ஈஸியாக ஃபீட் பண்ணுங்கிறத அவங்க நல்லா சொல்லி கொடுப்பாங்க. அதை நீங்கள் கேட்கும்பொழுது அடுத்தடுத்து ஒரு 1 டேலேயே அடுத்து வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாகவே பழகிடுவீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோன்னா எல்லாருமே நினைப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து ஃபீட் பண்ணும்போது குழந்தைக்கு பால் பத்தலை, பால் வரமாட்டேங்குதுன்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. ஒரு ஃபஸ்ட்டு 2 or 3 டேஸ் வந்து பால் கம்மியாக தான் இருக்கும், அதுக்கடுத்து குழந்தை வந்து ஃபீட் பண்ண வந்து பால் வந்து ரொம்ப அதிகமாக சுரக்க ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டே வந்து எனக்கு வந்து குழந்தைக்கு பால் பத்தலை, அதனால் வந்து நம்ம ஃபார்முலா மில்க் நம்ம யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா அது லாஸ்ட் வரைக்கும் ஃபார்முலா மில்க்லேயே போகும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 3 டேஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கூட நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம எடுக்கலாம். 9வது மாதத்தில் இருந்தே பூண்டு பால் எடுத்துக்கிறதுனால டெலிவரிக்கு அடுத்து தாய்ப்பால் வந்து அதிகமாக சுரக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இதை தவிர நிலக்கடலை நம்ம எடுத்துக்கலாம். நிலக்கடலை வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்கக்கூடாது, ஒரு நாளைக்கு 50 கிராம் வரைக்குமே எடுத்துக்கலாம். நீங்கள் இப்படி டெய்லி எடுத்துக்கிறதுனால கூட உங்களுக்கு தாய்ப்பால் வந்து குழந்தை பிறந்த பிறகு கூட அதிகமாக சுரக்கிறது
பண்ணுறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. இதை தவிர நீங்கள் எப்பயுமே குழந்த பிறந்த பிறகும் சரி, குழந்த பிறக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, எப்பயுமே சுடு தண்ணி தான் நீங்கள் எடுத்துக்கிடணும். ஏன்னா சுடு தண்ணினா ரொம்ப கொதிக்க கொதிக்க கிடையாது, நல்ல பெரிய பாத்திரத்தில் காலையிலேயே சூடு பண்ணி வச்சுருங்க. குழந்த பிறந்த பிறகும் கூட இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா உங்களுடைய பாடி டெம்பரேச்சர் மாறும் பொழுது குழந்தைக்கும் மாறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு சளி பிடிக்கும் போது குழந்தைக்கும் அதிகமாக சளி பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் ஏன்னா நீங்கள் ஃபீட் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமான சளி இருந்ததுன்னா குழந்தைக்கும் அதிகமான சளி பிடிக்கும். தலைக்கு குளித்தா கூட நல்லா தலையை காய வச்சுட்டு தான் ஃபீட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா தலை ஈரமாக இருந்ததுன்னா குழந்தைக்கு வந்து நெஞ்சு சளி பிடிச்சிருக்குன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ குழந்தை வந்து எப்போ தூங்குதோ அந்த நேரத்தில் நல்லா தலைக்கு குளித்து காய வச்சுட்டு அதுக்கடுத்து ஃபீட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. டெலிவரிக்கு போகிறதுக்கு முன்னாடி குழந்தைக்கு தேவையான அந்த ட்ரெஸ் எல்லாமே முதல்லையே வாங்கி வாஷ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. நிறைய பேர் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி ட்ரெஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு 5 ட்ரெஸ் வந்து எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் காய போட்டு நல்லா ஒரு பேக்கில் வந்து நல்லா மடித்து வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் புது ட்ரெஸ் போடும்போது குழந்தைக்கு வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. புது ட்ரெஸ் வந்து போடாதீங்க, மேக்ஸிமம் முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க. இதை தவிர குழந்தைய ஃபஸ்ட்டு வாங்கும் பொழுது ஒரு ப்யூர் காட்டன் கிளாத்தில் வாங்குறது ரொம்பவே நல்லது. ரொம்ப சாஃப்டான இருக்கிற கிளாத்தில் கூட வாங்குறது ரொம்பவே நல்லது. குழந்தைக்கு க்ளவுஸு, சாக்ஸு எல்லாமே முதல்லையே வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிறது தான் ரொம்பவே நல்லது. இதை தவிர நீங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ் போகும்போது உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய ஹஸ்பண்டுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்கள் ஹஸ்பண்டோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு போகிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா நீங்கள் குழந்தை பிறந்த அன்னைக்கு உங்களோட நேம் எல்லாமே வந்து அவங்களுடைய ரெக்கார்டில் வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அப்படி நோட் பண்ணும் பொழுது ஏதாவது லைட்டாக ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஏற்பட்டால் கூட அதை அந்த நேம் தான் வந்து அப்படியே குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டில் வரும். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஏற்படும் பொழுது அங்கேயும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து ஏற்படும். அதுவே இந்த ஆதார் கார்டை காமிக்கும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக அவங்களுக்கு ஸ்பெல்லிங் எழுதுறதுக்கும் ரொம்ப கரெக்டாக இருக்கும். இதையும் எடுத்து வைக்கிறது கண்டிப்பாக மறக்கவே மறக்காதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சி செக்ஷனாக இருந்தாலும் சரி, நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் சரி, ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருக்கக்கூடாது. மேக்ஸிமம் பெட் ரெஸ்ட் தான் எடுக்கணும். குழந்தைய வந்து யாராவது பார்க்க வந்தால் கூட சானிடைசர் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ரொம்ப நேரம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்போம். என்ன காரணம்னா, மேபி சி செக்ஷனாக இருந்தாலும் சரி, நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் சரி, அந்த புண்ணெல்லாம் ஈஸியாக ஆறாது. மேக்ஸிமம் நம்ம 7 டேஸாவது ஹாஸ்பிட்டலில் இருக்கணும். அப்போ தான் வந்து ஏதாவது புண்ணுகள் வந்து ஆறாமல் இருந்தால் கூட நம்ம ஈஸியாக டாக்டரை கன்சல்ட் பண்ணி வந்து ஒவ்வொரு தடையும் வந்து பார்க்கும் பொழுது இது எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது அந்த மாதிரி நீங்கள் சொல்லும்போது ஈஸியாக சரி பண்ணிடுவாங்க. ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, 3 டேஸ்லேயோ 4 டேஸ்லேயோ வந்து வீட்டுக்கு போகிறதுனால ஆறவே ஆறாது. அதுவும் அந்த புண்ணெல்லாம் ஆறவே ஆறாது. அதுவும் ஒரு சிலருக்கு வந்து அவங்களுடைய பிறப்புறுப்பில் வந்து லைட்டாக கட் பண்ணியிருக்கலாம். இதை வந்து எபிசியோட்டமின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு சி செக்ஷன் பண்ணுறதுனால கூட இந்த புண்ணெல்லாம் சீக்கிரம் ஆறாமல் இருக்கலாம். இது ரெண்டு உங்களுக்கு மேபி பண்ணியிருந்தா கூட கண்டிப்பாக ஒரு 3 மந்தாவது கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்கணும். அதே மாதிரி கணவன் மனைவி வந்து இன்டர் கோர்ஸில் இருக்கிறதுமே மேக்ஸிமம் சி செக்ஷனாக இருந்தால் 5 மந்த் கழித்து தான் இருக்கணும். நார்மல் டெலிவரியாக இருந்தால் மேக்ஸிமம் 3 மந்த் கழித்து தான் இருக்கணும். இது வந்து கம்பல்சரி. ஏன்னா உங்களுக்கு சி செக்ஷனாக இருந்தாலும் சரி, நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய உடலில் இருக்கிற ரத்தத்தோட அளவு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம டேப்லெட்ஸ் கண்டிப்பாக ப்ரெக்னன்சி டைமில் எல்லா டைமுமே நம்ம எடுத்துருப்போம். ஆனால் இனிமேயும் கண்டிப்பாக 1st 3 மந்த் எடுத்தே ஆகணும். ஏன்னா அப்படி எடுக்கும்போது தான் இதுக்கு முன்னாடி போயிருந்த பிளட் எல்லாமே நம்மளுக்கு அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கறதுக்கும் நம்ம பாடியில் ஹீமோக்ளோபின் லெவலை அதிகரிக்கிறதுக்கும் டாக்டர்ஸ் வந்து அயன் டேப்லெட்ஸ், கால்சியம் இது ரெண்டு தான் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக இதையும் நீங்கள் ப்ரெக்னன்சி முடிஞ்ச பிறகு, அதாவது குழந்தை பிறந்த பிறகும் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். கர்ப்பப்பை வாய் வந்து கொஞ்சமாக ஓப்பன் ஆகிருக்கலாம், ஒரு சிலருக்கு ஓப்பனே ஆகாமல் இருக்கலாம். அவங்கெல்லாம் பட்டர்ஃப்ளை யோகா பண்ணலாம், டக் வாக் பண்ணலாம், இதை விட வாக்கிங் வந்து போகலாம். இந்த 3 எக்ஸசைஸை பண்ணாலே போதும், உங்களுக்கு ஈஸியாக நார்மல் டெலிவரி ஆயிரும். ஒரு சிலருக்கு குழந்தையோட எடை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், அவங்கெல்லாம் முருங்கைக்கீரை சூப் குடித்தாலே போதும், ஈஸியாக இன்க்ரீஸ் ஆகிடும். இதை தவிர செவ்வாழைப்பழம் வந்து எடுத்துக்கிட்டாலே போதும், ஈஸியாக குழந்தையோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். அத்திப்பழம், கருப்பு உலர் திராட்சை, நட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிடணும். இதெல்லாம் நம்ம எடுத்து
கொடுத்தாலே ஈஸியாக குழந்தையோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். இதை தவிர நம்ம டெய்லி ஆரஞ்சு, மாதுளை இந்த மாதிரியான கொய்யாப்பழம் இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கும் போதும் குழந்தையோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒரு சிலருக்கு குழந்தையோட வெயிட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அவங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி நட்ஸ்லாம் வந்து ரொம்ப அதிகமாக எடுத்திருந்தாங்கன்னா அதெல்லாம் இப்போ நட்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக கம்மி பண்ணிடலாம். அதே மாதிரி கார்போஹைட்ரேட் ஃபுட் எடுத்தால் கூட நிறைய மில்லட்ஸ், அதாவது சிறுதானிய வகைகள் ஃபுட் வந்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் எடுத்துக்கும்போது குழந்தையோட வெயிட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகாமல் கரெக்டான அளவு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல்